கடந்த சில நாட்களாக ஓசியா திர்க்கதர்சியின் புத்தகத்தில் இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கற்று வருகிறோம் ஆண்டவருடைய அன்பின் தன்மைகளை குறித்து பல காரியங்களை நாம் அறிந்து கொண்டோம் ஆண்டவருடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிடுகிற அன்பு நாம் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த அன்பு நம்மை குறுக்கிட்டு நம்மை பாதுகாக்கிறது அழிவின் பாதையிலிருந்து நம்மை தப்பச் செய்கிறது அது மாத்திரமல்ல ஆண்டவருடைய அன்பு அது குணமாக்குகிற அன்பு நம்முடைய வாழ்வின் எல்லாம் குணமாக்கக்கூடியது அந்த அன்பு குறைவில்லாத அன்பு அல்ல அல்ல குறையாத அன்பு ருசிக்க ருசிக்க தவிட்டாத அன்பு என்று மாஸ்டர் வில்சன் அவங்க பாடின பாடல் வரிகள் அருமையான வரிகள் ஆண்டவருடைய அன்பு ஆச்சரியமான ஒரு அன்பு அந்த அன்பு நிபந்தனையற்ற <laughs> அன்பு <unconditional> அன்கண்டிஷனல் <love>. லவ் <laughs> இப்போ மனிதர்கள் யாராவது நம்மை நேசிப்பார்கள் என்று சொன்னால் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் ஏதாவது ஒரு காரணத்தினால நம்மை நேசிக்கிறவர்கள் இருப்பாங்க ஆனால் தேவனுடைய அன்பு என்பது எந்த காரணங்களை வைத்து இருப்பது அல்ல ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார் இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவர்கள் அவரை நேசிப்பதற்கு உண்பதாக அவர் அவர்களை நேசிக்க ஆரம்பித்தார் அன்பின் உடன்படிக்கையை இஸ்ரவேல் மக்களோடு ஆண்டவர் பண்ணியிருந்தார் சீனாய் மலையில் அன்பின் உடன்படிக்கை ஆண்டவர் பண்ணியிருந்தார் சகல ஜனங்களிலும் நீங்கள் தான் என்னுடைய இருப்பீர்கள் யாத்திராமும் பத்தொன்பதாவது அதிகாரம் ஐந்தாவது ஆறாவது வசனத்தில் சொல்கிறார் இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களிலும் நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் இப்படி ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார் அழைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஆண்டவருடைய அன்பு ஆச்சரியமானது அது மிகவும் அற்புதமான அந்த அன்பு ஓசியா தீர்க்கதர்சியின் புத்தகத்தில் பார்ப்போம் என்று சொன்னால் உண்மையான தேவனுடைய அன்புக்கும் உண்மையற்ற மனிதர்களுடைய அன்பிற்கும் நடுவில் இருக்கிற வேறுபாடுகளை நாம் பார்க்க முடியும் இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் மிகவும் நேசித்தார் ஆனால் இஸ்ரேல் ஜனங்களோ அவருக்கு முன்பதாக உண்மையுள்ளவர்களாக இருக்கவில்லை அவர்கள் ஒரு போலியான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் இதைத்தான் ஓசியா புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம் ஓசியாவின் புஸ்தகத்தில் பார்க்குறோம் உள்ளமுடைந்த தீர்க்கதரிசியை முதல் மூன்று வசனத்தில் பார்க்குறோம் மூன்று குழந்தைகளை பெற்ற பின் அந்த கோமேர் ஓசியாவை விட்டு சென்று விடுகிறாள் மற்ற மனிதர்களுக்கு பின்னே சென்று விடுகிறாள் ஆனால் விளைக்கரையும் செலுத்தி அந்த கோமேரை மறுபடியும் அந்த ஓசியா ஏற்று அழைத்து வருகிறதை பார்க்குறோம் மீட்டு வருகிறதை பார்க்குறோம் நேசிக்கிறதை பார்க்குறோம் இஸ்ரேவேல் ஜனங்களும் அப்படித்தான் ஆண்டவர் அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை ஆச்சரியமாய் விடுவித்தார் விடுவித்து சொன்னார் நீங்கள் எனக்கு சொந்த ஜனங்களாயிருப்பீர்கள் என்று சொன்னார் ஆனால் அந்த ஜனங்களோ ஆண்டவருடைய அந்த சித்தத்தை செய்வதற்கு தங்களுடைய வாழ்க்கையிலே தவறிவிட்டது மாத்திரமல்ல ஆண்டவருக்கு துரோகம் பண்ணினார்கள் ஆண்டவருக்கு விரோதமாக கழகம் பண்ணினார்கள் ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள் ஆண்டவருக்கு விரோதமாக ரிபல் பண்ணினார்கள் எதிர்த்து நின்றார்கள் ஆண்டோருக்கு ரோதமாக பொல்லாங்கு நினைத்தார்கள் ஆகவே அவர்களுடைய வாழ்க்கை சீர்கேடுகள் நிறைந்த வாழ்க்கையாக இருந்தது அப்படிப்பட்ட சீர்கேடுகளை ஆண்டவர் விளக்கும்படியாக ஓசியாவின் மூலமாக சில சொல்லோவியங்களை இங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் சொல்லோவியங்கள் என்பது வேர்ட் பிக்சர்ஸ் ஒரு காரியத்தை விளக்குவதற்கு சில படங்களை நாம் பயன்படுத்துவது உண்டு அந்த படங்களை பார்க்கும் பொழுது அதனுடைய தன்மைகளை நாம் பார்க்கும் பொழுது எளிதாக நாம் அறிந்து கொள்ள முடியும் அதே போல தான் இங்கேயும் ஆண்டவர் ஒரு வேர்ட் பிக்சர் ஒரு சொல்லோவியத்தை பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம் ஓசியா தீர்க்கதர்சியின் புத்தகம் பத்தாவது அதிகாரம் முதல் இரண்டு வசனங்கள் இப்படி சொல்லுகிறது இஸ்ரவேல் பலனற்ற திராட்ச செடி அது தனக்கு தானே கனி கொடுக்கிறது அவன் தன் கனியின் திரளுக்கு சரியாய் பலிபீடங்களை திரளாக்குகிறான் தன் தேசத்தின் செழிப்புக்கு சரியாய் சிறப்பான சிலைகளை செய்கிறார்கள் அவர்கள் இருதையும் பிரிக்கப்பட்டிருக்கிறது என்று வாசிக்க கேட்கிறோம் இஸ்ரவேலை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்கள் பலனற்ற செடி ஒரு யூஸ்லெஸ்ஸாக இருக்கிறாங்க அந்த திராட்சை செடி ஒரு யூஸ்லெஸ்ஸாக இருக்கிறது போல இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் ஒருவேளை ஆனால் வேத அங்குத பகுதியில் பார்க்கிறோம் அவர்கள் கணி கொடுக்கிறார்கள் கனி கொடுக்கிறார்கள் ஆனால் பயனற்ற செடி என்ற ஆண்டவர் உடைய வார்த்தை சொல்லுகிறதே என்று நாம் அதை பார்ப்போம் என்று சொன்னால் அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது இஸ்ரவேலர் தங்களுக்கு தாங்களே கனி கொடுத்தார்களே ஒழிய ஆண்டவருக்காக அவர்கள் கனி கொடுக்கவில்லை அப்படின்னா அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருந்திருப்பாங்க அந்த ஆக்டிவாக இருந்த காரியத்தில் கூட அவங்களுடைய உள் நோக்கம்லாம் பார்த்திங்கன்னா சரியான காரியமாக இல்லை ஆண்டவருக்கு தங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்காமல் மத சம்பந்தமான காரியங்களில் தீவிரமாக ஈடுபடுகிறவர்களை இன்றைக்கு அநேக இதை நம் பார்க்குறோம் மத சம்பந்தமான காரியங்களிலே வைராக்கியத்தோடு ஈடுபடுகிறார்கள் ஆனால் ஆண்டவருக்கு தங்களை முழுவதுமாக ஒப்புக்கூடாத இருக்கிற சூழ்நிலையில் இருக்கிறவர்களை நாம் பார்க்குறோம் தங்களுக்கு தானே கனி கொடுக்கிற ஜனங்களை பார்க்குறோம் இந்த நாட்களில் அநேகர் தேவனுடைய ஊழியத்தை தங்களுக்கு ஆதாயமாக அவர்கள் மாற்றிக்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம் இஸ்ரவேல் மக்களும் அப்படித்தான் ஆண்டவர் கொடுத்தார் ஆசீர்வாதங்களை திரளான ஆசீர்வாதங்களை கொடுத்தார் ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை அவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்வின் நன்மைக்காக பயன்படுத்தினார்கள் தாங்கள் செழித்திருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் பயன்படுத்தினார்கள் தங்களை எல்லாரும் மதிக்க வேண்டும் போற்ற வேண்டும் ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் யோசித்தார்கள் ஆனால் ஆண்டவர் அதை வெறுக்கிறதை நாம் பார்க்கிறோம் வேதோமத்தில் திராட்சை செடி சிறுவேலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து அவர்களுக்கு குறித்து சொல்லுகிறது ஏசாயா தீர்க்கதர்சியின் புத்தகம் ஐந்தாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் ஏசாயா ஒரு அருமையான ஒரு பாடலை பாடுகிறார் என் நேசருக்கு உடைய திராட்சை தோட்டத்தை குறித்து நான் ஒரு பாட்டை பாடுவேன் என்று சொல்லி அதில் சொல்லுகிறார் ஐந்தாவது அதிகாரம் முதலாவது வசனத்தில் என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நே அந்த திராட்சை தோட்டத்துக்காக ஆண்டுவர் பட்ட பிரயாசங்களை சொல்லுகிறார் அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதில் நற்குல திராட்சை செடிகளை நட்டி அதன் நடுவே ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல பழங்களை தரும் என்று ஆண்டவர் காத்திருந்தாராம் பாருங்கள் எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர் நம்ம அந்தகாரத்தில் இருந்தோம் ஆண்டவருடைய சபைக்கு புறம்பாக இருந்தோம் நம்ம ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தினால் ரட்சித்தார் ரட்சித்து மீட்டு நம்மை அழகாக நம்மை சுற்றிலும் வேலி அடைத்தார் வெளி அடைத்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே வேதனைப்படுத்துகிற காரியங்களை எல்லாம் பொறுக்கி நம்மை நற்குல திராட்சை தேடியாக ஆண்டவர் ஆண்டவர் நம்மளை நட்டி விட்டுவிட்டு நல்ல பழங்களை கொடுக்குன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் காத்திருக்கிறார் ஆண்டவர் செய்த அவருடைய பாட்டில் எந்த ஒரு குறையும் இல்லை அவர் அப்படி காத்திருக்கிற சூழ்நிலையில் வேதம் சொல்லுகிறது அதுவோ கசப்பான பழங்களை தந்தது ஆண்டவருடைய விருப்பத்தின்படி அவர்கள் வாழ்க்கை அமைத்து கொள்ளாமல் கசப்பு நிறைந்த பழங்களை அவர்கள் கொடுத்தார்களாம் இந்த கசப்பான பழம் எதை குறிக்கிறது அவர்களுடைய சுயசித்தத்தை குறிக்கிறது ஆண்டவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்களுக்கு கொடுத்த பொறுப்புகளில் அந்த ஜனங்கள் தங்களுடைய சுய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று போராடி கொண்டிருந்தார்கள் தங்களுடைய சுய சித்தத்தையும் சுயத்தையும் மையமாக வைத்து செயல்பட்டபடினால கசப்பான பழங்கள் அங்கு கிடைக்கிறது இருக்கிறதை பார்க்கிறோம் அப்படி அந்த கசப்பான பழங்கள் தருகிறது ஏன் என்று சொல்லி ஆண்டவர் வருத்தப்படுகிறதை நான்காவது அதிகார வசனத்தில் பார்க்கிறோம் நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம் அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வேதனைப்படுகிறதை பார்க்கிறோம் அடுத்தது ஐந்தாவது வசனத்தில் சொல்லுகிறார் இப்படி கசப்பான பழங்களை கொடுக்கும் பொழுது தேவனுடைய நியாய தீர்ப்பு உண்டாகும் என்று சொல்லப்படுகிறத பார்க்கிறோம் இப்பொழுதும் நான் என் திராட்சை தோட்டத்திற்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன் அதன் வேலியை எடுத்து போடுவேன் பாருங்க பயங்கரமான ஒரு காரியம் நமக்கு இருக்கிற அந்த வேலி எடுத்து போடப்படும் என்றால் அது மிகவும் பயங்கரமான காரியம் அது மெய்ந்து போடப்படும் அதன் அடைப்பை தக தகர்ப்பேன் அது மிதியுண்டு போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம் நமக்கு ஆண்டவர் வேலி அமைத்து யோபுவை காத்தது போல நம்ம இதுவரைக்கும் ஆண்டவர் பாதுகாத்து வருகிறார் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கசப்பான நம் கணிகளை நாம் கொடுப்போம் என்று சொன்னால் நம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் காத்திருந்து காத்திருந்து நல்ல பலத்தை கொடுக்கும் வேண்டும் என்று அவர் விரும்பும் பொழுது கசப்பான பழங்களை கொடுக்கும் பொழுது அது தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு அது வழி நடத்தி விடுகிறது இந்த திராட்சை செடியை பாருங்கள் வெளியே பார்க்கும்போது அழகான இலைகளோடு அது காட்சி வெளியே பார்க்கும் பொழுது அதில் கனிகள் இருப்பது போல பார்க்க தெரியும் ஆண்டவர் அத்திமரத்தில் இருக்கும்போது பார்க்க அந்த அத்திமரத்தில் இலைகள் இருந்தது கனிகள் இல்லை ஆனால் இந்த இடத்துல இலைகளும் இருக்கிறது கனிகளும் இருக்கிறது ஆனால் அந்த கனிகளை சாப்பிட்டு பார்த்தால் அது கசப்பான நஞ்சு நிறைந்த கனிகளாக இருக்கிறதை பார்க்குறோம் பல நேரங்களில் பல சூழ்நிலைகளில் பல ஊழியர்களுடைய நாட்க வாழ்க்கையில் அல்லாவிட்டால் ஆண்டு வரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான கசப்பு நிறைந்த கனிகள் அது கிடைக்கும் பொழுது அது ஆண்டவரை வேதனைப்படுத்துகிறது ஆண்டவரை அது துக்கப்படுத்துகிறது ஏழாவது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை சோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே அவருடைய மன மகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார் இதோ கொடுமை நீதிக்கு காத்திருந்தார் இதோ முறைப்பாடு இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு முரணான ஒரு வாழ்க்கை அவர்கள் எதற்காக வாழ்ந்தார்கள் தங்களுக்காக வாழ்ந்தார்கள் இப்படிப்பட்ட சுயத்தை மையமாக கொண்டு வாழுகிற சூழ்நிலையில் அநேகர் இருக்கிறதை பார்க்கிறோம் ஆலயத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆண்டுடைய ஊழியத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆண்டோடைய ஊழியத்தை ஆதாயம் என்று நினைக்கிற அவர் சில மக்களை குறித்து பவுல் போஸ்தல் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அவர்கள் சிலுவைக்கு பகைஞ்சர் என்று சொல்லுகிறார் அவருடைய தேவன் அவருடைய வயிறு என்று சொல்லுகிறார் மிகவும் பயங்கரமான எச்சரிப்புகளை கொடுத்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இங்கு ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை தராமல் வாழுகிற இந்த இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஒரு பலனற்ற திராட்சை செடி வெளியே பார்ப்பதற்கு அவர்கள் ஆரோக்கியத்தோடு இருக்கிறது போல இருக்கிறது செல்வ செழிப்போடு இருக்கிறது போல இருக்கிறது ஆனால் அவர்களுடைய உள்ளத்திலோ அவர்களுடைய இருதயத்தில் எனக்கு உண்மையான அர்ப்பணிப்போடு அவர்கள் இல்லை என்பதை ஆண்டவர் இந்த ஓசியா தீர்க்கதர்சியின் புத்தகம் பத்தாவது அதிகாரத்தில் சொல்லுகிறதை பார்க்குறோம் அவன் தன் கணியின் திரளுக்கு சரியாய் பலிவீடங்களை திரளாக்குகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பலிபீடங்கள் அர்ப்பணிப்புக்கு அடையாளமாக இருக்கிறது பலிபீடங்கள் ஆராதனைக்கு அடையாளமாக இருக்கிறது ஆனால் இந்த இடத்துல பலிபீடங்களை பாருங்க சுய சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்கு அடையாளமாக அவர்கள் தங்களுக்கு பலிபீடங்களை திரளாக்கினார்களாம் ஆண்டவர் கொடுத்த ஆசிர்வாதங்களை வைத்து தங்களுக்கு என்று அவர்கள் நினைவாலயங்களை கட்ட ஆரம்பித்தார்கள் தங்களுக்காகவே அவர்கள் வாழ்ந்தார்களே ஒழிய ஆண்டவருக்காக அவர்கள் வாழவில்லை தங்கள் தேசத்தின் செழிப்புக்கு தரி சரியாய் சிறப்பான சிலைகளை செய்கிறார்கள் ரொம்ப அழகான சிலைகள் அவர்கள் செய்தார்களாம் ஏனெந்த சிலைகளை செய்தார்கள் ஆண்டவரை பிரியப்படுத்த உண்மையான மனதில்லாமல் அவர்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய சுயம் அவங்களுடைய வாழ்க்கையின் இருதயத்தின் அரியணையில் இயேசு கிறிஸ்து இருப்பதற்கு பதிலாக சுயம் இருந்தது சுயம் தங்களுடைய விருப்பம் தங்களுடைய காரியம் தங்களுடைய விருப்பம் இதையே யோசித்து கொண்டு அவர்கள் செயல்பட்டபடினால் அவர்கள் சுயம் என்கிற ஒரு விக்கிரகத்தை அவர்கள் வழிபட்டார்கள் சுயம் என்கிற ஒரு விக்கிரகம் வழிபடும் பொழுது அவர்களுடைய கனிகள் கசப்பான ஒரு கனியாக மாறிவிடுகிறது அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு பெரிய சீர்கேடு உண்டாகிறதை நாம் பார்க்க முடியும் ஆண்டவருக்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்காமல் அவர்கள் செய்கிற காரியங்களில் தீவிரமாய் செயல்படுகிற காரியங்களில் எந்த ஒரு ஆசிர்வாதத்தையும் அங்கு காண முடியவில்லை எந்த ஒரு ஆசிர்வாதத்தையும் பார்க்க முடியலை அது அவங்களுக்கு ஆசிர்வாதமாக இல்லை அவர்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு ஆசிர்வாதமான இல்லை அந்த கனிகள் கசப்பான கனிகளாக வேதனை தருகிற ஒரு சூழ்நிலையாக அங்கு மாறி போகிறதை நாம் பார்க்கிறோம் பல நேரங்களில் ஆண்டவர் அறிந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நான் முதலிடம் கொடாமல் போகும் பொழுது எனக்காகவே நான் வாழ ஆரம்பித்து விடுகிறேன் அப்படி எனக்காக நான் வாழுவது அது மிகப்பெரிய தவறாக என்னுடைய வாழ்க்கையில் அது ஒரு சாபமாக மாறும் என்பதில் சந்தேகம் இல்லை ஏனென்று சொன்னால் சமீப நாட்களில் ஒரு சிஸ்டர் ஜோ பண்ணும்போது ஒரு பேசும்போது சொன்னாங்க யூ ஆர் சேவ்டு டு சர்வ் காட் நீங்கள் காப்பாற்றப்பட்டீர்கள் ஏனென்று சொன்னால் நீங்கள் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும் நாம் ஒருவேளை கா இந்த கொரோனா நாட்கள் ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார் சுகத்தை கொடுத்துருக்கிறார் வேலி அடைத்து பாதுகாத்திருக்கிறார் ஒருவேளை கொரோனா வியாதி வந்தாலும் ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார் என்று சொன்னால் முதலாவது காரியம் நம்முடைய ஆண்டவருக்கு நாம் சேவை செய்ய வேண்டும் நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்புகிறதற்காக அல்ல அல்லாவிட்டால் நமக்கென்று வீடுகளை கட்டி எழுப்புவதற்காக அல்ல நம்ம நாம் ஆண்டவருக்கு சேவை செய்யும்படியாக ஆண்டவர் நம்மை இருக்கிறார் இந்த கொரோனா நாட்களில் கூட ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார் ஆனால் அந்த காரியத்தை மறந்தவர்களாக நம்ம இருப்போம் சொன்னால் அது மிகவும் பரிதாபம் ஆகாய் தெற்கதர்சியின் புத்தகம் முதலாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் வாசிப்போம் என்று சொன்னால் மீந்திருக்கிற ஜனங்கள் அவர்கள் திரும்பி வருகிறார்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு வருகிறார்கள் அங்கு பாழாய் கிடக்கிற அந்த தேசத்தை பார்க்குறாங்க அந்த அக்னியினால் சுட்டரிக்கப்பட்ட கதவுகள் உடைந்து போயிருக்கிற மதில்கள் தேவாலயம் எரிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் அந்த தேசத்தில் வந்து மறுபடியும் குடியிருந்து அந்த இஸ்ரவேல் தேசத்தை எருசலேமை மறு மறுபடியும் கட்டி எழுப்பணும் சியோன் தேசத்தை மறுபடியும் கட்டி எழுப்பணும் என்பது தேவனுடைய சுத்தமாக இருந்ததுனால ஆண்டோர் மறுபடியும் அவர்களை சிறையிருப்பில் இருந்து பாபிலோன்லேருந்து அவர்களை மீட்டு கொண்டு வருகிறார் இஸ்ரவேல் தேசத்தில் எருசலேம் நகரத்தில் அவர்கள் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய சுத்தம் என்னென்னா அந்த இடிக்கப்பட்ட எரிக்கப்பட்ட தேவாலயம் கட்டி எழுப்பப்படணும் ஆனால் இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் தாங்கள் அவர்கள் திரும்பி வந்தது உண்மைதான் அவங்க எல்லாரும் ஆண்டவருக்கு குறித்தவர்களுக்கு தெரியும் ஆண்டவருக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் தான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னு வந்தவங்க தான் ஆனால் வந்த பிறகு என்ன செய்தார்கள் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு இதுவா காலம் என்று சொல்லி தங்களுக்குள்ளே ஒரு கேள்வி எழுப்பினார்கள் சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லையே நம்ம ஆண்டவரை கட் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு இதுதான் காலமாக இது காலம் அல்ல இன்னும் காலம் வரவில்லை என்று சொல்லி தங்களை சமாதானப்படுத்தினார்கள் ஆனால் ஆண்டவர் அவர்களை பார்த்து அவர்களை பார்த்து கேட்டார் நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கிறதற்கு காலம் இதுவா என்னுடைய வீடு இப்படி பாழாய் கிடக்கிறது ஆனால் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் மாடி வீட்டில் உங்களுக்கு மாடி வீடுகளை கட்டி வைத்திருக்கிறீர்கள் மாடி வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் மாடி வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருப்பதற்கு இது காலம் என்று சொல்லுகிறீர்கள் ஆனால் என்னுடைய வீடு அங்கு பாழாய் கிடக்கிறது என்னுடைய வீடு அங்கு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் இப்படி மாடி வீடுகளிலே உட்கார்ந்து கொண்டு ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு இது காலம் அல்ல என்று சொல்லுகிறது எவ்வளவு வேடிக்கையாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் அவர்களோடு கூட பேசினார் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் கன்சிடர் யுவர் வேஸ் உங்களுடைய வாழ்க்கையில் இங்கே நல்லா உழைக்கிறீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்க ஆனால் அதற்கு ஏற்ற திருப்தி இல்லை இவ்வளவு சம்பளமாக இருக்கிறீங்க இவ்வளவு தூரம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் நிம்மதி உங்களுடைய வாழ்க்கையில் இல்லை சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லை உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று திரும்ப திரும்ப அந்த இடத்துல வருகிறது என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே இது நிமித்தமே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவருடைய மனதை வேதனைப்படுத்துகிற காரியம் ஆண்டவரை ஆசீர் நம்ம ஆண்டவற்ற நம்ம ஆசிர்வாதங்கள் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதற்கு பதிலாக நாம் சாபத்தின் பிள்ளைகளாக நாம் வாழுவோம் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது தன்னுடைய எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் அதை செய்யாதவன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான் என்று சொல்லி வேதம் நமக்கு எச்சரிக்கிறதை பார்க்கிறோம் வேதம் நமக்கு எச்சரிக்கிறது அந்த இந்த வெச்சரிப்பின் சத்தத்தில் நம்ம கேட்டும் அதற்கு செய்யாமல் இருக்கிறது காரணம் அந்த காரணத்தை குறித்தும் வேத வசனம் சொல்லுகிறது பத்தாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது அவர்கள் இருதயம் பிரிக்கப்பட்டிருக்கிறது அவர்களுடைய இருதயம் பிரிக்கப்பட்டிருக்கிறது ஹார்ட் இஸ் டிவைடட் அவர்களுடைய இருதயத்தில் அவங்களுக்கு பிரச்சனைக்கு காரணமே என்ன ஒரு ஹார்ட் டிசீஸ் அந்த ஹார்ட் டிசீஸ் என்ன அந்த ஆண்டவருக்கு உரியதாக முழுவதுமாக அது ஃபங்க்ஷன் பண்ணலை முற்றிலுமாக ஆண்டவருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று அவர்கள் நினைக்காமல் அவர்கள் இருதயம் பிரிந்திருக்கிறது பிரிந்திருக்கிறது டிவைடட் அதாவது பாதி ஆண்டவருக்கு பாதி தங்களுக்கு என்று சொல்லி அவர்கள் வாழ ஆரம்பிக்கிறார்கள் சுய சித்தத்திற்கு ஆண்டவருக்கு என்று ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் ஒருவேளை ஆண்டவருக்கு கொடுத்துருப்பாங்க ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்தில் சென் பர்சன் முழு ஆத்மாவோடு முழு மனதோடு முழு பலத்தோடு என்னிடத்துல அன்பு கூறு என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்துல கேள்வி கேட்கிறத நம்மிடத்துல எதிர்பார்க்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படி நம்ம முழு மனதோட ஆண்டவர் இடத்துல நம்ம ஈடுபடுவோம் என்று சொன்னால் அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை கணிகள் நிறைந்ததாக இருக்கும் இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கனி இருக்கிறதா என்று சொல்லி ஆண்டவர் பார்க்கிறார் இன்றைக்கு பல நேரங்களில் நம்ம பார்க்கும் பொழுது பல சூழ்நிலைகளில் பார்க்கும் பொழுது கனியற்ற கிறிஸ்தவ ஜீவியத்தை பார்க்குறோம் ஆத்தும கணிகளை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஆத்துமாக்களை ஆண்டவரிடத்துல சேர்க்கணும் அவர்கள்தான் ஆண்டவருடைய ஊழியர்கள் ஆண்டவர் ஊழியர்களை அழைக்கும் பொழுது அப்படித்தான் எதிர்பார்க்கிறார் அவர்கள் இடத்துல இருக்கணும் ஆண்டவர் இடத்துல மற்றவர்களை அவர்கள் கூட்டி சென்று ஆண்டோவர்களுக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபித்து சபையில் அநேகர் வரத்தக்கதாக அவர்கள் ஆண்டோருடைய ஊழியர்களாக பணியாற்ற வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம் ஆத்துமக்கணி ஆண்டவர் விரும்புகிறார் ஆவியின் கனி ஆண்டவர் விரும்புகிறார் நம்முடைய வாழ்க்கையில் ஆ மாம்சத்தின் கனிகள் இருக்கும் என்று சொன்னால் அது நம்மை வேதனைப்படுத்துவது மாத்திரமல்ல நம்மை ஒரு சாபத்தின் பிள்ளைகளாக மாற்றிவிடும் நம்முடைய வீட்டில் நம் மூலமாக பிரச்சனை வரும் ஆலயத்தில் நம்ம மூலமாக பிரச்சனை வரும் நாமே நமக்கு பிரச்சனையாக மாறிக்கொள்வோம் ஒரு குறுகிய வட்டத்தை போட்டுக்கொண்டே செல்வோம் என்று சொன்னால் அந்த குறுகிய வட்டத்தில் கடைசியில் நாம் நிற்க முடியாதபடி அது மாறிவிடும் ஆவியின் கனி நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் அன்பு சந்தோஷம் சமாதானம் இச்சையடக்கம் சாந்தம் இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் ஆண்ட அதன் மூலமாக மகிமைப்பட முடியும் இன்னொரு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நீதியின் கணி ஆண்டவருடைய பிள்ளைகள் மாத்திரமே கொடுக்க முடியும் கனியற்ற ஒரு உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது நம்பிக்கையற்ற ஒரு உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கணி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் மகனே மகளே நான் ஆசிர்வதித்திருக்கிறேன் நீ எனக்காக கனி கொடுக்க மாட்டாயா எப்பொழுது கனி கொடுப்பா என்று சொல்லி ஆண்டவர் அந்த ஏசாயா தெற்கதேசியின் புஸ்தகத்தில் காத்திருந்தது போல ஆண்டவர் காத்திருக்கிறது நம்ம பார்க்குறோம் அப்பொழுது வேதத்தில் நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் யோவான் பதினைந்தாவது அதிகாரத்தில் யார் கனி கொடுக்க முடியும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது யார் கனி கொடுக்க முடியும் என்றால் மெய்யான திராட்சை செடியாகிய ஆண்டவராகிய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவை சார்ந்து தான் கனி கொடுக்க முடியும் கொடி அவர் செடி நாம் கொடிகள் அவரோடு இணைந்திருந்தால் அவர் அவரில் நிலைத்திருந்தால் இயேசு கிறிஸ்துவோடு நிலைத்திருப்போம் என்று சொன்னால் நாம் கனி கொடுக்க முடியும் அதற்கு பிறகு யோவானில் பார்க்குறோம் அதே அதிகாரத்தில் அவருடைய வார்த்தையில் நாம் நிலைத்திருப்போம் என்று சொன்னால் அவருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை அன் நாம் அது அர்ப்பணத்தோடு செயல்படுவோம் என்று சொன்னால் நிலைத்திருப்போம் என்று சொன்னால் நாம் கனி கொடுக்க முடியும் அதற்கு பிறகு வேதம் சொல்லுகிறது அவருடைய அன்பில் நம்ம என்ன செய்ய வேண்டும் நிலைத்திருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருந்தால் கனி கொடுக்க முடியும் அவருடைய வார்த்தையில் நிலைத்திருந்தால் கனி கொடுக்க முடியும் அவருடைய அன்பில் நிலைத்திருந்தால் நாம் கனி கொடுக்க முடியும் ஆண்டவர் கனி கொடுக்கிற ஒரு ஜீவியத்தை நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார் ஒருவேளை ஆண்டவர் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் இந்த மரம் இந்த வருஷம் இருக்கட்டும் என்று சொல்லி நமக்காக பரிந்து பேசுகிறார் நம்முடைய ஜீவியத்தினுடைய எல்லையை கூட ஆண்டவர் இன்னும் கூட்டி கொடுக்குறார் அவர் வேலை கொரோனாவினால் மறித்து போன அநேகரை பார்க்குறவங்க எல்லாம் நம்மளோட நல்ல நீதிமான்கள் தான் நம்மளை விட ரொம்ப பர்ஃபெக்டாக வாழ்ந்தவர்கள் தான் நம்மளை விட ஆண்டவருக்கு ஊழியம் செய்தவர்கள் தான் எத்தனையோ ஊழியக்காரங்களை காணோம் எத்தனையோ உண்மையுள்ள மிஷினரிஸை காணோம் ஆனால் ஆண்டவர் கிருபையின் தருணத்தாக நமக்கு ஆண்டவர் எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்கிறார் வி ஆர் சேவ்டு டு சர்வ் காட் ஆண்டவரை நாம் ஆராதிப்பது ஆண்டவருக்கு நாம் ஊழியம் செய்யும்படியாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை நீட்டி கொடுத்திருக்கிறார் ஸோ ஆண்டவர் இப்படி நமக்கு செய்த நன்மையை நினைத்தவர்களாக கனியற்ற அந்தகாரக் கிரியைகளை அந்தரங்கத்திலே செய்யப்படுகிற கனியற்ற காரியங்களை நாம் வெறுத்துவிட்டு நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக ஆண்டவருக்கு கனி கொடுக்கிற பிள்ளைகளாக நம்மை அர்ப்பணிப்போம் சொன்னால் நம்ம ஒப்பு கொடுப்போன்னு சொன்னால் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்க முடியும் சிறப்பான நன்மைகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்க முடியும் நமது மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் பலநற்ற திராட்சை செடியாக இருந்தாங்க போலியான திராட்சை செடியாக இருந்தாங்க வெளி தோற்றத்துக்கு இலைகள் வெளி தோற்றத்துக்கு கனிகள் ஆனால் அந்த கனிகளோ வாயிலை வைக்க முடியாதபடி கசப்பு நிறைந்தது அந்த கணிகள் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை அந்த கணிகள் அவர்களுக்கு எந்த ஒரு ஆதாயத்தையும் கொடுக்கலை இன்னைக்கு மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தணும்னு சொல்லி பல காரியங்களில் ஈடுபடுகிறான் ஆனால் எந்த ஒரு ஆதாயமும் அவர்களுக்கு ஒரு நிலைத்திருக்கக்கூடிய காரியங்கள் அது செய்ய முடியவதில்லை நிலைத்திருக்கிற கணிகள் ஆண்டவரிடத்தில் சார்ந்து கொண்டு வாழுகிற வாழ்க்கையின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது அவருடைய வசனத்தின் மூலமாக கட்டப்பட்ட வாழ்க்கையின் மூலமாக கிடைக்கிறது அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிற அந்த வாழ்க்கையில் மூலமாக நாம் கனி கொடுக்கிற ஜீவியத்தை ஆண்டவர் கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட கனி கொடுக்கிற வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தருவாராக நாம் ஜெபிப்போம் கிருபையும் இறக்கம் நிறைந்த நல்ல தகப்பனை உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் பயனற்ற செடியை போல நாங்கள் எவ்வளவு நாள் வாழ்ந்து கொண்டிருப்பது சுவாமி எங்களுடைய வாழ்க்கையில் ஆத்தும கனிகள் இல்லை பல நேரத்தில் பல ஆதங்கங்களோடு கூட இருக்கிறோம் பல காரியங்களில் நாங்கள் எங்களை மிதமிஞ்சினவர்களாக கூட கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆத்தும கணிகள் இல்லாமல் ஆண்டவரே உமை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிறதற்கு கூட நாங்கள் தகுதி உள்ளவர்கள் அல்ல ஆண்டவரே ஆத்தும கணிகளை வரும் நாட்களில் எங்களுக்கு கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆத்மாவின் மேலே ஒரு வாஞ்சி எங்களுக்கு கொடுங்க சுவாமி ஆண்டவரே ஆத்மாவின் மேலே வாஞ்சி எங்களுக்கு தாங்க அநேக ஆத்மாக்கள் ஆண்டவருடைய திரு அத்திரு சமூகத்தில் வரணும் அன்றவருடைய அன்பிற்குள்ளே வரணும் இதே எங்களுடைய நோக்கமாக எங்களை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி ஆவியின் கனி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் குறைவு ஆண்டவரே அந்த நீங்கள் சொல்லியிருக்கிற அந்த ஒன்பது அம்சங்கள் நிறைந்த அந்த ஆவியின் கனி எங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் நற்கனி தேடி வரும் காலங்கள் அல்லோ காலம் அல்லவோ நான் நானோ ஒரு கனியற்ற பால்மரம் என்று சொல்லி பக்தன் பாடுகிறது போல ஆண்டவரே பாழாயிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சரி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் சரி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் நான் அவர்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் அவர்களை மனப்பூர்வமாய் மன்னிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் தம்முடைய அன்பினால் ஆண்டவரே மறுபடியும் எங்களை நல்வள்ள வழிப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறதற்காக தோத்துகிறோம் சிலுவையில் எங்களுக்காக இரத்தம் சிந்தின ஆண்டவர் எங்களுக்காக மன்னிக்கிறதுக்கு தயப்பெடுத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் என்னிடத்துல வருகிறவனை புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் கனியற்ற அந்தரங்க காரியங்களே சுவாமி எங்களுக்கு பரிசுத்தத்தை கொடுத்து நாங்கள் நீதியின் கணிகளை கொடுக்க ஆண்டவரே ஆவியின் கணியை கொடுக்க ஆத்தும கணிகளை கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறோம் பயனற்ற வாழ்க்கையை எடுத்து போட்டு போலியான வாழ்க்கையை எடுத்து போட்டு உண்மையான பரிசுத்தோடு நாங்கள் ஜீவிக்கிற கிருபைகளை கொடுத்த ஆண்டு வர எங்களை ஆசிர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் அநேகருக்கும் பிரயோஜனமான ஆசிர்வாதத்தின் பிள்ளைகளாக ஜீவிக்க கர்த்தர் எங்களை பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம் பலப்படுத்தி சகாயம் பண்ணும்படி மன்றாடுகிறோம் துதிகன மகிமை ஆண்டவருக்கு செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் என் ஆத்மா கர்த்தரே ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் காட் பிளெஸ் யூ நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுவோம்